Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னடா தங்கம், நீ பாருங்க இந்தாங்க தண்ணி. தேங்க்ஸ். சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. பாப்பா, அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுட்டு சாயந்தரமா நான் உன்னை வந்து பாக்குறேன், சரியா? சுமத்தியம்மா, பாப்பாவுக்கு இந்த பொம்மையை கொண்டு வந்துட்டு விளையாட கொடுக்கவே இல்லை பாருங்க. நீங்க பாப்பாக்கு அதை விளையாட கொடுங்க. சரி அபி, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேம்மா. வரேன். போயிட்டு வாங்க அபி. என்ன அண்ணி, என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுவான்னு சந்தோஷ் சொன்னதை கேட்டு நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போனா சந்தோஷப்படதானே முடியும்? என் பொண்ண ஜெயில வைக்கிறதுக்கு யாராலயே முடியாது. உன்னோட இந்த திமிர் தான் உன் பொண்ணுக்கும் இருக்கு. நல்ல புத்திய வரவிடாம தடுத்து இப்ப அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. உன் பொண்ணுக்கு திமிரும் பேராசையும் என்னைக்குமே அழிவதா உண்டாக்கும், அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்க. உன் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பேராசையோட மொத்த உருவமாவே மாறிட்டா. இனி அவ அழிய போறத தடுக்க யாராலையும் முடியாது. உங்களால, அந்த ஜான்சியால, என் பொண்ணோட பரம எதிரி அந்த அபியால கூட என் ஸ்ரீஜாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. பாப்பா, உங்க அம்மா கொண்டு வந்த பொம்மையோட விளையாடுறீங்களா? இருங்க, இதை ஆன் பண்ணி தரேன். உன் பொண்ணு சொல்லி தப்பு இல்ல, எல்லாம் உன் தப்பு தான். வித ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும், விதைச்சது தானே விளைஞ்சு வந்து நிக்கும். ஸ்ரீஜாவுக்கு சின்ன வயசுலயே நீ நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்த்திருக்கணும். அவ கேக்கலனா அடிச்சு அறிவுரை சொல்லிருக்கணும். ஆனா இங்கே எல்லா தப்பும் இருக்கு, அப்ப எங்க அங்க இருக்கும்? ஊரை அடிச்சு ஒலையில போட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறா. குழவி புழுவை தான் விஷத்தால கொட்டி கொட்டி அந்த புழுவையே இன்னொரு விஷமுள்ள புழுவா மாத்திருமா. இப்ப முழுசா உன் பொண்ண அப்படிதான் மாத்தி வச்சிருக்க. அதான் இந்த ஊரை அழிக்கிற விஷ செடியா அவ வளர்ந்து நிக்கிறா. சூப்பர். நானே என் பொண்ண தப்பா நினைக்கிற அளவுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க அண்ணி. ஏன் அண்ணி, என் பொண்ணு உங்களுக்கு விஷ செடினா அப்போ அந்த அபி உங்களுக்கு பூச்செடி தானே? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அபி குணத்துல பூச்செடிதான். அபியோட அந்த பூ குணம்தான் நீங்க பண்ண எல்லா தப்பையும் மறந்து ஜெயிலுக்கு போக இருந்த உங்களை காப்பாத்திருக்கா. நீங்க சூழ்ச்சி பண்ணி சஞ்சீவ் அபி கிட்ட இருந்த எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு சஞ்சீவி அபியையும் அனாத மாதிரி இந்த வீட்டை விட்டு போக வச்சு வேடிக்கை பாத்தீங்க. ஆனா அவ அத கூட மறந்து இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு ஏன் கிட்ட சத்திய வாங்கினா. நீயும் உன் பொண்ணும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது காரணம் உங்களை மன்னிச்ச அந்த அபியோட பூ குணம்தான். அபி மட்டும் உங்களை மன்னிக்க சொல்லி என் கிட்ட சத்திய வாங்கலனா இந்நேரம் உங்க வாழ்க்கைய முடிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் பிஞ்ச செருப்பா வெளியில கடந்திருப்பீங்க. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை அபி உங்களுக்கு போட்ட பிச்சடி. தான் எதிரிய மன்னிக்கிற உயர்ந்த குணம் கொண்ட அபி எங்க? தான் சொந்த குடும்பம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் எதிரி அழியணும்னு எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி
என்கிட்ட இருந்த 10 கோடி பணத்தை உன் பொண்ணு திருடினாலே அவ எங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். இது வரைக்கும் நீங்க என் பொண்ணை மருமகளா நினைச்சு நடத்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் என் மருமக அபிதா. அவ ஜெயிச்சிருவா, அவ அத பண்ணிடுவா இத பண்ணிடுவான்னு அவ ஒரு சூப்பர் உமன்ங்கிற அளவுக்கு பில்ட் அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அத பாக்கும் போதெல்லாம் எங்களுக்கு கோவம் வரதா செய்யும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பொண்ண போலீஸ் அரஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோம். இவ்வளவு திமிரா பேசுறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. பாப்பா கொஞ்சம் பொறுங்க. சிந்தாமணி, இன்னையோட உன் பொண்ணு வாழ்க்கை முடிஞ்சுதுடி. இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போற உன் பொண்ணு அவ ஆயுசுக்கும் வெளியில வரவே முடியாது. நீங்க தபிக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசுனீங்க. அந்த அபிய வீட்டை விட்டு விரட்டின மாதிரி உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டிடுவோம். ஜாக்கிரத. சிந்தாமணி, உனக்கு வாய் ரொம்ப நீளுது. உன் பொண்ணு எங்க எல்லாரையும் மட்டு மரியாதை இல்லாம வெளியில அனுப்பிடுவா? அத நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா என்ன? கொஞ்சம் பொறுமையா போறதுனால ரொம்ப பேசிட்டு தெரியுற. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த வீடு சொத்து எல்லாம் என் புருஷனுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் தான் சொந்தம். ஒண்ட வந்த பிடாரி மாதிரி நீ நடுவுல இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு என் புருஷனுக்கு என் பிள்ளைங்களுக்கு சொந்தமான இந்த சொத்தை நீங்க உரிமை கொண்டாட முடியாது. ஏதோ அபிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ண அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. நீங்க அனுப்புனா நாங்க கைய கட்டிட்டு வேடிக்கை பாப்போமா? முதல்ல உங்களை விரட்டுவோமே தவிர நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன் பொண்ண தூக்கிட்டு போயி ஜெயில வச்சு அவ திமிர் அடங்குற வரைக்கும் மிதி மிதினு மிதி வாங்கணும். அப்ப தெரியும் அபியோட மதிப்பு என்னன்னு. போடி போ. உன்னோட திமிரால உனக்கு மட்டும் இல்ல, உன் பொண்ணுக்கும் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடவுள் நீங்க பண்ற கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டாரு. நீங்க பண்ண தப்புக்கான தண்டனையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சே தீருடி. அப்பி உங்க திமிர அடிச்சு நொறுக்கி உங்க மேல ஏறி நின்னு நாட்டி ஆட போராடி பாத்துக்கிட்டே இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.